இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ சொல்லப்போனா வந்து நம்ம ஸ்ரீ முனிசிட்டார் தான் சொன்னோம். ரொம்ப அருமையான படங்கள் கொடுத்துருக்காப்ல எல்லாருக்கும். இதை ஒரு புத்துப்பாட்டும் சரி, ஒரு லவ் சாங்காக சரி, ஒரு சோகப்படம் இருக்கு, எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு. ஹாய் டுடே சினிமா வியூஸ், நான் வந்து தெரியாமல் காலிச்சுட்டேன் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து என்னுடைய முதல் படம். இந்த படத்தில் வந்து பேர் வந்து கேரக்டர் பேர் வந்து காயத்ரி. ஃபஸ்ட்டு படிக்கிற ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், கொஞ்சம் நாட்டுமிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அதனால இந்த கேரக்டர் பிடிச்சிடும். வணக்கம், ராமு தெரியாமல் இயக்குனர். இன்றைக்கி படத்தோட இசை வெளியீடு தெரியாமல் ஒன்று காதலிச்சேன். இது படம் கிடையாது, அனுபவம். உங்களுக்கு எனக்கு நம்ம பெரிய எல்லாருக்கும் அனுபவம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். டுடே சினிமா நேரில் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நலன்வில்லி. நான் அந்த தெரியாமல் ஒன்று காதலிச்சேன் திரைப்படத்தில் வந்து ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு ஹீரோ நடிச்ச சாங் வந்து ஒரு லவ் டுயட் ஒன்று வச்சுருக்கேன். உயிரே உயிரே என்ன இது, இதயத்தில் சுழிக்க ஏன் தந்தாய், அழகே அழகே என்ன இது, உயிரில் வலிப்பு ஏன் தந்தாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டில் ஒரு முக்கியமான காதல் அனுபவத்தை பதிவு செய்யக்கூடிய பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு வினோத்குமார் அவர்களுக்கும், படத்தினுடைய இயக்குனர் திரு ராம் அவர்களுக்கும், படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு பி ஆர் ஸ்ரீநாத் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். படத்தில் நான் இசைமையிலேயே ஸ்ரீநாத் இரண்டாவது படம் தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டேன். வாய்ப்பளித்த இயக்குனர் தயாரிப்பாளர் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு பாடல்கள் இதில் லவ் வெயிட் அண்ட் சேட் சாங் அண்ட் ஹீரோ ஓப்பனிங் சாங் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் பாடிய சிங்கர்ஸ் கார்த்தி, ஹரிணி அந்த மாதிரி பெரிய சிங்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ரைட்ரு நாமத்துக்கு மாதிரி ஓவாத்தியாக எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டேன் திருப்பியும் மறுபடியுமா என்ன ஹீரோவா நீங்க பார்க்கணும், வேற வழி இல்லை உங்களுக்கு. இந்த படத்தோட வந்து ஒரு பிளஸ் ஒரு சிறப்பு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வினோத்குமார் என்னுடைய தம்பி முதல் தடவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்ல ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த படத்துக்கு டைரக்டர் ராமு ஃபர்ஸ்ட் டைம், ஆனாலும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்ல. மியூசிக் ஸ்ரீ ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருப்பாரு. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. ரொம்ப தேங்க்யூ. தெரியாமல் ஒன்றே காலிச்சிட்டு வந்தனுடைய முதல் படம். இதில் என்னுடைய கேரக்டர் வந்து காயத்ரி. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்த இந்த படத்தோட டைரக்டர் ராமு சாருக்கும், படத்தோட ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும், எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் எல்லாருடைய சப்போர்ட் பிளஸ்ஸிங் எல்லாம் வேணும். இங்கே மெயினாக வந்தது காரணம் வந்து விஜய் வசந்த் தான். சென்னை 28லேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யார் வாழ்க்கையில் எந்த மாதிரி வளர்ந்தாலும் எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இந்த படத்தை வந்து ஒரு தம்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு அண்ணன் தம்பி இவ்வளோ பாசமாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் காலையில் 5:30 பெருமாள் கோயில் போயிருந்தேன்னா ரெண்டு பேரும் இருப்பாங்க. அந்தளவுக்கு பாசமான அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும். எனக்கும் விஜய் வசந்துக்கும் பல கனெக்ஷன் இருக்குது. எங்கள் வீட்டு டிவியிலேருந்து, கிரைண்டர்லேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, ஏன் புது ரிமோட்டு உடஞ்சி போன ரிமோட் இருக்கு, அவர் தான் கொடுப்பார் எங்களுக்கு. என்டையர் யூனிட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள். டிரெக்டர், ஆக்ட்ரஸ், ஆக்டர், டெக்னீஷியன்ஸ், இங்கே வந்து இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல டைட்டில், விஜய்க்கு ஏற்ற டைட்டில். அண்ட் அது விஜய் தான் கேட்கணும் நீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படத்தை செலக்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு நடிக்கும் போது எல்லாருக்கும் அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ விஜய்க்கு ஜாஸ்தி பாதிப்பு இருக்கும், ப்ளஸ் ப்ரொடியூசருக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறதுனால தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாருக்கும் வந்து நீங்க தான் ஒரு லவ் குரு, ஒரு லவ் அட்வைசர். அவங்க லவ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க தான் சேர்த்து வைப்பீங்க. அதே மாதிரி பல காதல்களை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. நிறைவேறிருக்குதான். ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி மனசோட செய்யும்போது அது பெருசாக நல்லா வரும். ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து சரியான படங்கள் பண்ணுங்கள். இந்த படத்துடைய ரெண்டாவது பாடல் யுவன் சங்கராஜாவும் செல்வராகவன் காம்பினேஷனில் வந்த பாட்டு அளவுக்கு இருந்துச்சு. அந்த மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். புது டைரக்டர், முதல் படம், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல டைட்டில். கொடைக்கானலில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கு ரொம்ப சின்சியராக நடக்கும்.
படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற காலங்கள்லாம் போய் அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் வந்துட்டாங்க. நான் இரண்டு மகன்களுக்காக அப்பன் அள்ளி கொடுத்துருக்கிறான், நீங்கள் அவர் கொடுத்ததுக்கு நன்றி விசுவாசமாக லாபத்தை நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதனால் இந்த படம் ரொம்ப பிரமாதமாக வர்றதுக்கு இனிய வாழ்த்துக்கள். வணக்கம், இது என்னோடய முதல் படம், தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன். இது நான் படம்னு சொல்ல அனுபவம், விஜய் சாருக்கும் எனக்கும் ஒரு பெரிய நட்பு இருக்குது, அந்த நட்பு தான் இந்த படமாக வந்திருக்கு. விஜய் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர்னால் இப்படி ஒரு ஜென்டில்மேன் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எஸ், அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எல்லோரும் கிடச்சா எல்லாருமே பெரிய டைரக்டராக வந்துடுவாங்க. என்னுடைய கேமராமேன் எல்கே விஜய், நான் என்ன நினச்சேனோ அதை மானிட்டரில் எனக்கு காட்டுறாரு. அதே மாதிரி என்னுடைய இசையமைப்பாளர், நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை தாண்டி எனக்கு இசை கொடுத்துருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராஜபண்டி சார், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றிங்க. இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து டைரக்டர் சொல்லும்போது எனக்கு இந்த டைட்டிலுக்காகவே ஒத்துக்கிட்டேன். டைட்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் விஜய் வசந்தோட ஃபாதராக ஆக்ட் பண்ணியிருக்கேன், வினோத் குமார் இஸ் பிரதர். ரொம்ப அற்புதமாக பிளான் பண்ணி ஷெட்யூலில் டயத்துக்கு முடித்து என்னென்ன வேணும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, படம் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட், விஷ் ஆல் சக்ஸஸ், தேங்க்யூ. தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன். நல்ல அக்னி நட்சத்திரம், எந்த ஊருக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாமா, கொடைக்கானலுக்கு போகலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது விஜய் வசந்துடைய பிரதர் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி, இந்த படத்தில் ஒரு ஹவுஸ் ஓனர் கேரக்டர் கொடைக்கானலில் ஷூட்டிங்னு சொன்னார். அற்புதமான ஷூட்டிங், டைரக்டர் அவ்வளவு அழகாக சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவார். என்னை நடிக்க வைத்த வசந்த் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தெரியாமல் காதலிப்பதும் புரியாமல் வேதலிப்பதும் தான் காதலின் குணம். காதல் அது ஹார்மோன்களின் நீச்சல், இதயத்தில் அடிக்கிற காய்ச்சல். தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன் என்ற இந்த திரைப்படத்திலே ஒரு அழகான காதல் பாடலை நான் எழுதியிருக்கிறேன். நண்பர் விஜய் வசந்த் அவருக்கு இந்த படம் மென்மேலும் இன்னும் ஒரு உயரத்தை கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றியுள்ள அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேர் வினோத்குமார். ஃபர்ஸ்ட்டு ஒரு டவுட்டு எல்லாருக்கும் ஒன்று கிளியர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன். அவன்தான் அண்ணன், தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, அவன்தான் அண்ணன். இந்த படம் ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ் என்ற கம்பெனி ஆரம்பிக்கும் போது 2008 ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் எனக்கு ப்ரொடக்ஷனில் அவ்வளோ எதுவும் தெரியாது. ரெண்டு மூணு பேர்ட்ட அட்வைஸ் கேட்டேன், அவங்க இனிஷியல் ஸ்டார்ட் எப்படி பண்ணணும், எப்படி ப்ரொசீட் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராஜபாண்டி சார் ஃபுல் ஃப்ளெஜாக கூட இருந்தார். சினிமான்றது வந்து ஒரு இவ்வளோ ப்ரொசீஜராக நடக்கிற விஷயம்ட்டு வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அப்புறம் இது எல்லாத்தையுமே அழகாக மேனேஜ் பண்ணி கட் பண்ணி பொறுமையாக எல்லாத்தையும் எங்களுக்கு பண்ணி கொடுத்த பிரவீன் ஸ்ரீகாந்த், ரெண்டு பேரும் எடிட்டர்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எல்லா சீக்வன்ஸுமே வந்து உங்களை ஒரு வகையில் உங்கள் லைஃப்பில் நடந்து சிரிக்க வைக்கலாம், இல்லை ஒரு வகையில் உங்கள் படத்தில் இந்த சீன் வந்து அழுவ வைக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜாக கொடுத்துருக்காரு டேரக்டர். அதே மாதிரி ப்ரெஸ் உங்கள்கிட்ட தான் என்னோட ஃபுல் பவர் இப்போ ஒப்படைச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ, அவங்கள மீட் பண்ணதுக்கெல்லாம் சந்தோஷம், நன்றி.